சார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஈயம் கரைசல் வந்து கால்நடைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் சார், எந்தெந்த கால்நடைகளுக்கு கொடுக்கலாம், அது எந்த எத்தனை என்ன மாதிரியான முறைகளில் நம்ம கொடுக்கலாம்ங்கிறது கொஞ்சம் அளவுகள் எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். கால்நடைகளுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னா, பொதுவாக மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறிய கன்னுக்குட்டிகளாக இருக்கும்போது தினசரி அதோட குடிக்கிற தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா 1 ml கலக்கலாம். முதல் ஆரம்பத்தில் 1 ml கலந்துட்டு அது அதிகபட்சமாக ஒரு மாட்டுக்கு வந்து 2 ml வரலும் நம்ம கொடுக்கலாம். அதாவது கன்னுக்குட்டியாக இருக்கும்போது 2 வருடம் தாண்டிய அல்லது ஒரு வருடத்திலே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வளர்ச்சியை அடைஞ்ச ஒரு மாடாக உருவானதுக்கப்புறம் 5 ml வரையிலும் கொடுக்கலாம் ஒரு மாடுக்கு, சரிங்களா? அது தண்ணீரில் கலந்து விட்டால், காலையில் தண்ணி குடிக்கிற இதில் கலந்து விட்டாலே போதும், அது நல்லா அதுக்கு வந்து பயன் தரும். அதே மாதிரி ஒரு ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ml 2 ml, அது வந்து சிறிதாக இருக்கும்போது 1 ml, வளர்ந்த ஆடுகளுக்கு வந்து 2 ml. ஒரு சில வெயிலில் அதிகமாக போயிட்டு வர ஆடாக இருந்தானா 3 ml வரலுமே கொடுக்கலாம். இது வந்து ஆடுகளுக்கு. கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோழிக்கும் பிறந்த நாள் கோழியிலேருந்து ஒரு 2 வாரம் வரையிலும் உள்ள கோழிகளுக்கு வந்து முதல்ல வந்து 0.25 ml அப்படிங்கிற விதத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணலாம், சரிங்களா? அது வந்து ரைஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஒரு 2 வாரமான கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு 1 ml அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கலாம். அதிகபட்சமே அதான் அமௌண்ட்டு. அந்த மாதிரி செய்யலாம். பொதுவாக இந்த கால்நடைகளுக்கு வந்து அது ஆடோ மாடோ கோழியோ கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அப்படி எல்லா விலங்குகளுக்கு கொடுக்கும்போது அதோட வயிற்றில் இருக்கக்கூடிய தேங்கி நிற்கக்கூடிய நைட்ரஜன் சல்ஃபேட் போன்ற கெமிக்கல் பொருள் வந்து வயிற்றில் இருக்கும். அதான் அந்த உப்புசம்னு நம்ம சொல்லுவோம். சரியாக சாப்பிடாமல், சரியாக தண்ணி குடிக்காமல், அதோட செயலை சரியாக செய்யாத ஒரு நிலைமையை பார்க்குறோம். நம்ம இப்படி கலக்கும்போது இந்த நுண்ணுயிரிகள் வந்து நம்மளுடைய நன்மை செய்யும் பாக்டீரியா வந்து அதோட குடல் பகுதிக்கு போகும்போது குடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி அது வந்து ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை முழுமையாக திங்கிறதுக்கும், கொடுக்கக்கூடிய தண்ணீரை வந்து முழுமையாக குடிக்கிறதுக்கும், தன்னோட செயல்பாடுகளை கரெக்டாக செய்கிறதுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அதோட சாணம் வந்து ரொம்ப ஆடோ மாடோ கோழியோ அதோட வெளியில் வரக்கூடிய சாணம் வந்து நல்ல குவாலிட்டியாக வெளியில் வரும். முக்கியமாக வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு உரத்திற்கான அடிப்படையோடு வெளியில் வரும், சரிங்களா? அது கண்டிப்பாக இருக்கும். உடல் வளர்ச்சி என் குறிப்பிட்ட காலங்களில் எவ்வளோ எவ்வளோ உடல் வளரணுமோ அந்த அளவுக்கு உடல் வந்து வளர்ச்சி வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய கால்நடைகள் வந்து தெளிவாக இருக்கும், பார்க்கவே தெளிவாக இருக்கும். நோய்கள் வந்து நிறையா குறைஞ்சிரும். இப்படி வயிற்றை வந்து வயிற்று கொடுக்கும்போது நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை கால்நடை டாக்டரை கூப்பிட்டு நம்ம ஊசி போடுறோம் பார்த்திங்களா, அதோட தேவையே வந்து ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும், சரிங்களா? அது எங்கே கொடுக்க முடியலையோ அந்த மாதிரி இடங்களில் இதுவே கொடுக்கலாம், இதுவே சரியாக இருக்கும் உங்களுக்கு. நோய்கள் வர்றது பெரிய அளவில் குறையும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிச்சமாகும், செலவு மிச்சமாகும். அதே மாதிரி தீவனம் முழுமையாக சாப்பிடும்போது தீவனத்தோட அளவும் குறைஞ்சி அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல். அதுதான் பொதுவாக கால்நடைகளை பொறுத்து. நன்றி.